உலகெங்கும் உள்ள மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மரபு வேலு. வேண்டியதை நினைப்போம், நினைப்பதை முடிப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது, இந்த காலகட்டத்துல நம்ம எந்த அளவுக்கு இந்த ஃப்ரீ நாட்கள்ல, அதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த நோய்களை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அந்த நோய்களுக்கு போராடும் போது அதை பத்தி மட்டுமே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிற விஷயங்கள்னால நம்ம இன்னும் அதிகமான கவலைக்கும் மன இறுக்கத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் ஆளாகும் அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு மாற்றா வந்து நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. அந்த விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லது. நம்முடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், நம்ம தொழில் இல்லாத இன்னொரு தொழில் சார்ந்த விஷயங்கள், புதுசா செய்ய போற ஒரு தொழில் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல யோசிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாம ஏற்கனவே பார்த்த மாதிரி புதிய மொழிகள் கத்துக்கிறதுக்கு, புதிய கலைகள் கத்துக்கிறதுக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம இதுக்கப்புறம் வேற மாதிரி சிந்திக்க வேண்டியிருக்கலாம். இந்த காலகட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியோ, அல்லது நம்ம வந்து திருப்பி புதுசா உற்பத்தி பண்ற மாதிரியோ ஏதாவது விஷயங்கள் இருக்குதா, அல்லது நம்ம வேலைக்கு போறவங்க திருப்பி அதை கண்டினியூ பண்ண முடியும், அதே நேரத்துல நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து அந்த தொழிலோடு சேர்த்து இன்னொன்று எதை சேர்த்து பண்ண முடியும், இப்ப இருக்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி புதிய புதிய சிந்தனைகளை இப்பயே நம்ம அதை வந்து யோசிச்சு ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு அந்த யோசனைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை மெருகேற்றுறது, எதிர்காலத்துக்கான யோசனைகளை திருப்பி பண்றது, பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக இருந்துகிட்டு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்றது முக்கியம், வாழ்க்கைக்கு மேல உள்ளதை யோசிக்கிறது முக்கியம் அப்படிங்கறதுனால அந்த விஷயத்தையும் சேர்த்து நம்ம இதுல யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலையில இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதோட சேர்த்து அது இல்லாமல் நம்ம ஒரு தற்சார்பு சம்பந்தமான சில தொழில்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம பாக்குறதா இருக்கும். அந்த மாதிரி தொழில்கள்லாம் இதுல வந்து திருப்பி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து புழக்கத்துல இருந்துட்டு இருந்த நம்ம இயற்கை உணவுகள், இயற்கை அங்காடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கான மூலப்பொருட்களை தயார் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இயற்கை சம்பந்தமான விஷயங்களும் அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய தேவைப்படுது. இது சம்பந்தமா நீங்க நிறைய தேட ஆரம்பிங்க, இது சம்பந்தமா யோசிக்க ஆரம்பிங்க, புதிய புதிய விஷயங்களை கொண்டு போங்க. புதிய விஷயங்கள் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தா இன்னும் நல்லது. ஏற்கனவே கவனிக்கப்படாம நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்கிற விஷயங்கள், நம்ம ஊர் பக்கத்துல இருந்த விஷயங்கள் திருப்பி அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு அந்த விஷயத்தை வெளியில எடுத்துக்கொண்டு வந்து அதன் மூலம் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதுல நம்ம பொதுவாகவே பேசிட்டு இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லல அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு தொழில்களாகவும் ஒரு ஒரு விஷயங்களாகவும் நம்ம தனித்தனியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப வந்து இது சம்பந்தமான சிந்தனைகளை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் அதனுடைய தேடல்கள் நமக்குள்ள வேணும் அப்படிங்கறதுனாலயும் அது எவ்வளவு தூரம் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த தொழில்கள் சம்பந்தமாகவும் எந்தெந்த பொருட்கள் நம்ம வந்து எப்படி எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம முன்னாடி இருக்க வீடியோல பாத்தீங்கன்னா சோப்பு தயார் பண்றத பத்தி போட்டிருப்போம். அது மாதிரி சோப்பு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் தயார் பண்ண முடியும். சோப்பு, குங்குமம், திருநீர், குளியல் பொடி, தலை குளியல் பொடி, துணி துவைக்கும் பொடி, பாத்திரம் கழுவும் பொடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாகவும் இயற்கை முறையிலும் தயார் பண்ணும் போது இதனால வந்து நிறைய அளவுல நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இதனால வந்து சுத்தம் சுகாதாரம் அதிகரிக்கப்படும். இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமான பொருட்கள், மூலிகை டீ, மூலிகை காப்பி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது இன்னும் உடலுக்கு நல்ல தேவையான வலிமை கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கறது யோசனை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே தேவைப்படுது. இப்ப நீங்க கொஞ்சம் முன்னாடி பாத்துருப்பீங்க, இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள், இயற்கை பொருட்கள் நம்ம வந்து தேவை அது நம்மகிட்ட இல்லாம இருந்துச்சு, தட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுற விஷயங்கள் நம்ம செய்யும் போது தேவைப்படுற மக்களுக்கும் அது உபயோகமா இருக்கும், நமக்கும் உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி வகையில நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழில்களையோ அல்லது வேலையோ பாதிக்காத அளவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசனை பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மரபு வேலு. மரபில் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.